ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் உமாபாரதி. நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க நான் தினமும் பிரார்த்தனை செய்கிறேன். மகாகவி பாரதியின் புதிய ஆத்திச்சூடி வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது 72வது புதிய ஆத்திச்சூடி, பேய்களுக்கு அஞ்சேல். பேய்களுக்கு அஞ்சேல் அப்படின்னா என்னென்னா, பேய்னா பேய்னு ஒன்று கிடையவே கிடையாது இந்த உலகத்தில் அப்படிங்கிறார் பாரதியார். யாருமே எதுக்குமே பயப்படக்கூடாது. ஒரு நிழலை பார்த்து கூட நாம் பயப்படக்கூடாது. இதுதான் மகாகவி நமக்கு போதிப்பது. மாயாண்டின்னு ஒரு பையன் இருந்தான். பிளஸ் ஒன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் படிக்கிறான். நல்லா படிப்பான். அழகாக அவங்களுக்கு ஸ்கூல்லேருந்து லேப்டாப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராமிங் எல்லாம் மிஸ்ஸு சொல்ல 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 இவன் வீட்டில் அழகாக போட்டுட்டு வந்துடுவான். தான் போட்டது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் புதுசு புதுசாக போட்டு கொடுப்பான். இவனே வந்து ப்ராஜெக்ட் மாதிரி இவனே ப்ரோக்ராம்ஸ்லாம் போட்டு கொடுப்பான். அதனால் எல்லாருக்கும் மாயாண்டியை ரொம்பவே பிடிக்கும். அவனுக்கு ஒரே ஒரு குறை என்னன்னு கேட்டால், மாயாண்டின்னு அந்த காலத்து பேரை வச்சிட்டிங்கப்பா அப்படின்னு ஒரு குறை. அவங்க அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான், அப்பா எனக்கு வேறு பேர் வச்சுருக்கலாம்லப்பா, ரமேஷ், மாதேஷ், சுரேஷ் அப்படின்ட்டு. இல்லைடா, அது தாத்தா பேர், நல்ல பேர், அதுதான் உனக்கு ஆகி வந்த பேர், அதனால் நான் வச்சுருக்கேன் சரி அப்படின்னு அவர் சமாதானப்படுத்துகிறார். இப்படியே கொஞ்ச நாள் போய்கிட்டு இருக்கு. மாயாண்டிக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னா, எதை பார்த்தாலும் பயப்படுவான், எதை கண்டாலும் பயப்படுவான், யாரே எதே ஷு அப்படின்னு காமிச்சா கூட பயந்துருவான். அந்த மாதிரியான ஒரு சின்ன வயசுலேருந்தே பயப்படுற குணம் அவனுக்கு ரொம்ப இருந்தது. இதனால் கொஞ்சம் அடிக்கடி மயக்கம் வேற வந்துடும் அவனுக்கு. ஒரு நாள் என்ன ஆச்சு, கிளாஸில் என்னென்னா, இவங்க கிளாஸ்லேருந்து ஜன்ன வழியாக பார்த்தா பக்கத்தில் இருக்கிற வேப்ப மரம்லாம் நல்லா தெரியும். அந்த மாதிரி நல்ல உயரமான கிளாஸு அந்த ஜன்னல் வழியாக பார்த்தா. ஒரு தடவை பக்கத்தில் இருக்கிற பையன் என்ன தெரியுமா சொல்லிட்டான், டேய் டேய், அந்த பாடுறா அந்த வேப்ப மரத்தில் பேய் இருக்கு பாரு, கருப்பாக அங்கே ஒரு பேய் இருக்குன்னா. இப்படி பார்த்தா உண்மையாகவே அந்த இடத்துல அப்போ நிழல் மாதிரி எதுவோ தெரிஞ்சுது. அதை பார்த்து பயந்தானோ இல்லையோ மாயாண்டி அப்படியே கிளாஸில் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். உடனே எல்லாரும் ஆசிரியர் எல்லாரும் பயந்து போய் மடமடன்னு அவனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டலில் உடனே அவனுக்கு லேப் டெஸ்ட்டு அது இது ஸ்கேனு சிடி ஸ்கேனு எல்லாமே எடுத்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா அடிச்சு புரண்டு ஆஃபீஸ்லேருந்து ஓடி வராரு. ஓடி வந்து என்னன்னு பார்க்குறாரு, இவன் மயக்கமாகவே இருக்கான், அவனுக்கு ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க, இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, வெயினில் ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு, அவனுக்கு இன்னும் மயக்கம் தெரியவே இல்லை. அவங்க அம்மா அதுக்கு மேலே பயந்து போய் ஓடி வராங்க. இப்படியே ரெண்டு பேரும் வாசலில் உட்காந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சேன்னு. என்னாச்சு, சரி டெஸ்டெல்லாம் எடுத்தாச்சு, டாக்டரை வந்து பார்த்துட்டு ரிப்போர்ட்லாம் வந்த உடனே என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்கன்னு நர்ஸுக்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. சாயந்தரமாச்சு. அடுத்தப்பில் உடனே ரிசல்ட் வாங்க போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியோட அப்பா நர்ஸுக்கிட்ட கேட்குறாரு, சார் இந்த சீட்டை கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் லேபில் போய் ரிசல்ட்டை வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு நர்ஸு சொல்கிறாங்க. நர்ஸு சொன்ன உடனே மாயாண்டியோட அப்பாவும் சரின்னு உடனே வேகமாக போய் கீழே போய் லேபில் போய் ரிசல்ட் வாங்கிட்டு வந்துடுறாரு. வாங்கிட்டு வந்த உடனே நர்ஸுக்கிட்ட கொடுக்குறாரு, டாக்டர் இனிமே தான் வருவாங்க, அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து டாக்டர்கிட்ட காட்ட முடியும்னு, நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் என்ன தான் இருக்குன்னு அப்படின்னு சொன்ன உடனே நர்ஸ் அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்க்குறாங்க. மடமடன்னு கீழே படிக்கிறாங்க என்னெல்லாம் போட்டிருக்குன்னு. நர்ஸே பயந்து போயிட்டாங்க. என்னன்னு கேட்டால், இந்த மாயாண்டிக்கு டியூபர் குளோசிஸ் வந்திருக்கு, அதாவது டிபின்னு சொல்லுவோம் எலும்புருக்கி நோய், அது வந்திருக்கு, அது வந்து நெஞ்சுக்கூட்டை தாக்கியிருக்கு. இது சாதாரணமாக புகைப்பிடிக்கிறவங்களுக்கு தான் இந்த பழக்கம் வரும், ஆனால் இவனுக்கு இது எப்படி வந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு பயந்து போய், இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு, இந்த டியூபர்குலோசிஸ் வந்தவங்களுக்கு மூச்சு விடுறது சிரமமாயிரும், அதுவும் நுரையீரலில் வந்திருக்கு அப்படிங்கும்போது மூச்சு விடுறது ரொம்பவே சிரமமாயிரும். இதை இப்போதைக்கு அவனுக்கு எதுவும் நீங்கள் தெரியப்படுத்தாதீங்க, அவனுக்காக நல்ல ப்ரேயர் பண்ணுங்கள், நாங்களும் எல்லா வைத்தியமும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு நர்ஸ் சொல்லிடுறாங்க. இதை கதவுக்கு வெளியில் வச்சு நர்ஸு தனியாக அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. அப்பம் பார்த்து மயக்கம் தெளிஞ்ச மாயாண்டிக்கு இது எல்லாம் காதில் விழுந்துருது. அச்சோ, தனக்கு என்னவோ ஆயிடுத்து, தன் உயிருக்கே பயம் வந்துடுது அவனுக்கு.
எனக்கு என்னவோ ஆயிடுச்சு ஆண்டவா, என்னை இப்படி சோதிக்கிறியே, என்னை ஆரோக்கியமாக இல்லாமல் நீ இருக்கவே விடாத, என்னைய மேலே கொண்டு போயிரு அப்படின்னு பயந்து போய் திருப்பியும் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். திரும்பி வந்த அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு, இவன் திரும்பியும் மயக்கம் போட்டு விழுந்துட்டானே, இன்னும் அவன் மயக்கம் தெளியலையேன்னு நர்ஸை போய் கூட்டிகிட்டு வராரு. நர்ஸு ஓடி போய் டாக்டர் டியூட்டிக்கு வந்த உடனே அவரே போய் உடனே கூட்டிகிட்டு வந்து செக்அப் பண்ணி பார்த்தான். சரி, இவனோட ரிப்போர்ட்டை கொடுங்க, வாங்கிட்டு வந்தாச்சான்னு. ஆமாம் டாக்டர், வாங்கிட்டு வந்தாச்சு இந்தாங்க அப்படின்னு கொடுத்த உடனே பார்த்த உடனே அவருக்கு ஷாக் ஆகிடுது. மாயாண்டி வயது 71 அப்படின்னு அதில் போட்டிருக்கு. என்னடா இது, இவன் பேர் மாயாண்டி தான் ஆனால் வயது 17, இது என்னது டைப்போகிராஃபிக்கல் எரரான்னு பார்த்தா, அதே சமயத்தில் பக்கத்தில் வேற ஒரு பெட்டில் மாயாண்டின்னு ஒரு பெரியவர், 71 பெரியவர் அட்மிட் ஆகியிருக்கார். அவரோட ரிப்போர்ட்டை மாற்றி கொடுத்துருக்காங்க கீழே லேப் அசிஸ்டண்ட்டு. அதை பார்க்காம மாயாண்டியோட அப்பாவும் வாங்கிட்டு வந்துட்டாரு. அந்த பேரையும் வயசையும் பேரை பார்த்துருக்காங்க, வயசையை பார்க்காம நர்சம்மாவும் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்டதில் பீதி வந்து மாயாண்டிக்கு திருப்பவும் மயக்கம் வந்துருச்சு. இந்த மாதிரியாக ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் யாரும் பண்ணவே கூடாது. எப்படி பயந்து போய் இவனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கி இருக்கு பாருங்கள், உடம்பெல்லாம் ஜில்லிட்டு போயிடுது. இப்படியா வந்து ஒரு கேர்லெஸ்ஸாக இருப்பாங்கன்னு டாக்டர் எல்லாரையும் சத்தம் போட்டார். சத்தம் போட்டுட்டு, சரி நான் இவனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், கொஞ்சம் நேரத்தில் இவனுக்கு மயக்கம் தெளிஞ்சிடும், மயக்கம் தெளிஞ்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி டாக்டர் போயிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து இவனுக்கு மயக்கம் தெளியுது. மயக்கம் தெளிஞ்ச உடனே அப்பாவை பார்த்து புலம்ப ஆரம்பிச்சிட்டான். அப்பா, எனக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கேப்பா, எதுக்குப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, இந்த மாதிரிலாம் வராப்பா, மருந்து போட்டாலும் சரியாக போகாதாப்பான்னு. தம்பி தம்பி தம்பி, கொஞ்சம் அமைதியாயிரு, அந்த உன்னோட ரிப்போர்ட்டு மாறிடுச்சு. இதே மாதிரி மாயாண்டின்னு பேர் இருக்கிற ஒருத்தர், 71 பெரியவர் பக்கத்தில் அட்மிட் ஆகியிருக்கார், அவரோட ரிப்போர்ட்டை மாற்றி எடுத்துட்டாங்க. உனக்கு ஒன்றுமே கிடையாது, உன் ரிப்போர்ட்டை மாற்றி வாங்கிட்டு வந்தாச்சு, இங்கே பாரு, நீ எதுக்கும் பயப்படக்கூடாது, சும்மா சும்மா பயப்படுறத நீ இன்னியோட விட்டுரு, இது உனக்கு ஒரு புனர் ஜென்மம்ன்ற மாதிரி நீ எடுத்துக்கோ, இனிமே எதுக்கும் பயப்படவே கூடாது அப்படின்னு மாயாண்டியோட அப்பா அவனுக்கு ஒரு நீளமாக ஒரு பெரிய அட்வைஸ் பண்ணார். அப்படியா அப்படின்னு அந்த ஒரிஜினல் ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்த பிறகு தான் மாயாண்டிக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது. ஏன்னா சரியான ஒரு ஆகாரம் புஷ்டியாக சாப்பிடாததுனால காலையில் அவன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். அதோட பயப்பட வேற செஞ்சிட்டான், அந்த மரத்தில் பேய் இருக்குன்னு. இப்படி பசங்க யாரும் யாரையும் பயமுறுத்தக்கூடாது முதல்ல. ஆனால் இப்போ அவங்க டாக்டரை வந்து என்ன சொல்லிட்டாரு, சரி மாயாண்டியை நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாரு. அவனுக்கு தான் ஒன்றுமே இல்லையே, வெறும் பயம். பயம் எனும் பேய்தனை அடித்தோம், அந்த மாதிரி பொய்யாக ஒரு பேய் இருக்குது என்றோ, எந்த ஒரு தீய எண்ணங்களை பார்த்தோ பயந்து நாம் எந்த காரியமும் செய்யக்கூடாது. பயம் என்பதையே ஒழிக்க வேண்டும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்றார் மகாகவி. எந்த ஒரு விடயத்தை நாம் கேள்விப்பட்டாலும் அதை தீர ஆராய்ந்து பார்த்தே நாம் முடிவெடுக்க வேண்டும். எதை கண்டும் நாம் அஞ்சக்கூடாது. இதைத்தான் மகாகவி, பேய்களுக்கு அஞ்சேல் என்று, தீமைகளை பார்த்து பயப்படக்கூடாது, நமக்கு சொல்லப்படும் தப்பான விடயங்களை பார்த்து பயப்படக்கூடாது, வம்பு செய்யும் வஞ்சக பேய்களை பார்த்து பயப்படக்கூடாது என்று அழகாக நமக்கு எடுத்து கூறுகிறார். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மகாகவி பாரதியின் புதிய ஆத்திச்சூடி வரிசையில் 73 புதிய ஆத்திச்சூடி, பொய்மை இகழ். நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.